Hi friends, welcome to Jensha Journey Vlog. இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ண போகிறது பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தி, அதுவும் தண்ணி பழம் அப்படின்றதுனால இது வந்து இதில் கொலஸ்ட்ரால் ஃபேட் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் வந்து இன்றைக்கி நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதோடய தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நீங்கள் மெதுவாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியில் கழுவிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்திங்க அப்படின்னா, கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், இந்த தேங்காய், இந்த வத்தல், சீரகம், இந்த மூணையுமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டாச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ஓரளவு பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற பூசணிக்காவே சேர்த்துடலாம். பூசணிக்காய் வந்து ரொம்ப ஹெல்தி. அதாவது தண்ணி பழம்னு சொல்லுவாங்க, பூசணிக்காய், தர்பூசணி, அதெல்லாம் வந்து நம்ம பாடி ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை நல்லா கூல் படுத்தும். நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோ இல்லை வேறமா சாப்பிட்றதோ அன்ஹெல்தி தான். ஸோ இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க பூசணிக்காவை சேர்த்தாச்சு. பூசணிக்காவை இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டாச்சு. இந்த பூசணிக்காய் நரம்புற அளவுக்கு இதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றி நம்ம இப்போ அதை முதல் நல்லா வேக வைக்கலாம். அது ஓரளவு பூசணிக்காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு ஒரு டம்ளர் போதும். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபுல் பூசணிக்காயில் ஒரு குவார்டர் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போதும். நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு பிறகு பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி நல்லா நல்லா வத்திடுச்சு. இதுக்கப்புறவு நம்ம வெட்டி அதாவது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை அந்த வத்தல், இது கூடவே அந்த சீரகத்தை வந்து சேர்த்துடலாம். வத்தல் நான் சொன்ன மாதிரி இதில் வத்தல் மட்டும்தான் காரத்துக்காக. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்க, உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நாளைக்கு 3 வத்தல் சேர்த்துருக்கேன், நீங்கள் 4 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.